ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குளிச்சுட்டு வந்த உடனே உங்கள் ஹேரில் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ நான் சொல்கிறேன், இந்த ரெமிடியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மூணே மூணு பொருள் சேர்த்து தான் இந்த ரெமிடியை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வெறும் ஈஸியான மெத்தடில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த பொருள் என்னென்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த மூணே மூணு பொருள் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கேன் அப்படின்னா, ஆலிவ் இதர், அதாவது ஃப்ளாக்ஸின்னு சொல்லுவாங்களே, இது எங்கே கிடைக்கும் கேட்டிங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே கொடுப்பாங்க, அதை எடுத்திருக்கேன். ரெண்டாவது வெந்தயம் எடுத்திருக்கேன். மூணாவது கரிஞ்சீரகம். இந்த மூணு பொருளுமே நம்ம முடி வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான ஒன்றுன்னு நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு தான் ஒரு ஈஸியான ஹேர் ரெமிடி இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெந்தயம், அப்புறம் கரிஞ்சீரகம். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதுக்கான ரெமிடியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது ப்ரிப்பேர் பண்ண ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் அது சேர்க்க போகிறோம். ஏன் இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக ஆக்குறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் பொடுகு இருந்தாலும் போயிடும். ஸோ அதனால் நம்ம இதை சேர்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த பொடி, அதைத்தான் சேர்க்க போகிறோம். இதை நீங்கள் பொடியாக்கி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நான் சொல்கிற மெத்தடில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே உங்கள் முடியில் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் இதை செஞ்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்கள் தலைக்கு உங்கள் தலைமுடி அடர்த்தியாக நீளமாக வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மாதத்துக்குள்ளேயே நடக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதை எப்படி நீங்கள் போட்டு குளிக்கணும் அப்படின்னா, உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காமன் நேரம் ஊற விட்டுட்டு, அடுத்து எப்பயும் போல் உங்கள்கிட்ட இருக்கிற ஷாம்புவோ இல்லை சீயக்காவையோ கொண்டு உங்கள் தலையை அலசிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு மாற்றம் தெரியும். இன்னும் ரொம்ப மாற்றம் வேணும் அப்படின்னா ஒரு மாதத்துலேயே தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.